الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله، أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில அமல்கள் இருக்கின்றன, அந்த அமல்களை செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னும் சில அமல்கள் இருக்கின்றன, அந்த அமல்களை செய்வதன் மூலமாக எமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனைகளை இல்லாமலாக்குகிறான். இதே போலத்தான் இன்னும் சில அமல்கள் இருக்கின்றன, அந்த அமல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ் இவரை சுவர்க்கவாசியாக்கி விடுகிறான். இப்னு ஹிப்பானுடைய ரிவாயத் வருகிறது, அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், கம்ஸுன் மன் அமிலஹுன்ன ஃபி யௌமின், ஐந்து விடயங்களை ஒரே நாளில் யார் அமல் செய்கிறாரோ, கதவஹுல்லாஹு மின் அஹ்லில் ஜன்னா, அல்லாஹ் அவரை சுவர்க்கவாசிகளில் ஒருவராக எழுதி விடுகிறான். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஆத மரியவன், நோயாளியை யார் நலன் விசாரிக்கிறாரோ, வஷஹித ஜனாசதன், ஜனாசாவின் நல்லடக்கத்தில் யார் கலந்து கொள்கிறாரோ, வசாமயோமன், யார் நோன்பு நோக்கிறாரோ, வராஹயோமல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளிலே யார் நடந்து சென்று ஜும்ஆவுடைய ஹுத்பாவை கேட்கிறாரோ, வஅஅத்தக ரகபதன், யார் அடிமைகளை உரிமை விடுகிறாரோ, இவர்கள் தான் என்றார்கள். இந்த ஐந்து அமல்கள் சொர்க்கவாசிகளுடைய அமல்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்னொரு ஹதீஸிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகளுடைய அடையாளங்களை சொன்னார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் ஸஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், இன்றைய நாள் உங்களில் யார் நோன்பு நோற்றிருக்கிறார்? உடனே அபூபக்ர சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன, நான் யா ரசூலல்லாஹ். பிறகு கேட்டார்கள், ஃபமனித்தபா மின்குமுல் யௌம ஜனாஸதன், இன்றைய நாள் உங்களில் யார் ஜனாஸாவை பின்தொடர்ந்து சென்றவர்? உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன, நான் யா ரசூலல்லாஹ். பிறகு மூன்றாவது தடவை கேட்டார்கள், ஃபமன் அத்ஆம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைய நாள் ஒரு ஏழைக்கு உங்களில் யார் உணவளித்தது? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன, நான் யா ரசூலல்லாஹ். பிறகு கேட்டார்கள், ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரியவன், இன்றைய நாள் உங்களில் யார் நோயாளியின் நலனை விசாரித்தது? உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன, நான் யா ரசூலல்லாஹ். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅன ஃபி இம்ரின், இந்த எல்லா விடயங்களும் எந்த மனிதரிடத்திலே ஒன்று சேர்ந்து விடுகிறதோ, இல்லா தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கத்துக்கு நுழைந்து விடுவார் என்றார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் அனைத்தையும் செய்தார்கள். உலகத்திலேயே அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ரழியல்லாஹு சுவர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் எப்படியாப்பட்ட அமல்களாக இருக்க முடியும்? ஆக கண்ணியமானவர்களே, எந்தெந்த அமல்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்களோ, இதை செய்வதால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று அந்த அமல்களை நாங்களும் தேடி தேடி செய்வோம். அல்லாஹ் எமக்கும் சுவர்க்கத்தை நசீபாக்கட்டும். ஜஸாகுமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவாயனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.